வணக்கம் நண்பர்களே. லெசன் 1ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1.4 பார்க்குறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில் 0.53 எக்ஸாக்டாக இருங்க பார்த்துடுறேன். 0.53 ஆம்ஸ்ட்ராங் இடைவெளி. இதை வேணால் அவங்க 5.3 × 10⁻¹⁰ கொடுத்துருக்கலாம். பட் இதுதான் அதனுடைய லாஜிக். இந்த டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதான் அதனுடைய ஃபார்முலா Q1 Q2/r², கூலும்ஸ்லா. இந்த கேக்கு வேல்யூ தெரியும், 9 × 10⁹. எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் ஒரே சார்ஜ் வேல்யூ தான், 1.6 × 10⁻¹⁰ பை இதை 0.53 × 10⁻¹⁰ ஆம்ஸ்ட்ராங்னா ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதில் 9 × 16² 256, இங்கே 2.56 எடுத்துருவோம், × 0.53 × 0.53. ஓகே, 10⁻. இப்போ கால்குலேட் பண்ணுவோம். இங்கே என்ன வரும்? -20, மேலே வரும்போது ஒரு +20, இங்கே ஒரு +9, அப்புறம் இதில் ஒரு -38. இப்போ இதை சால்வ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 10⁻ என்ன வரும்? 29 - 38. இது சைடில் போடுவோம். 38 - 29 - 9 வரும். சரிங்களா? மைனஸ்னால் அப்போ -9. 10⁻⁻9 வந்திருக்கும் பவரில். இப்போ இங்கே 9 × 2.56 - ஆக்சுவலாக இதை வெறும் 0.5ன்னு பார்த்தீங்கன்னா 0.5 × 0.5 - 0.25 வரணும். இப்போ இந்த 3 எல்லாம் வச்சு ஒரு குத்து மதிப்பாக 0.28ன்னு போட்டுறேன். 5 × 5 = 25, 2 டிஜிட் தள்ளி இருக்குது. அப்போ 0.25ன்னு வைக்கணும். நான் இதில் இந்த 3 எல்லாம் வர்றதுனால அதை 0.28ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நீங்கள் ஓவராலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ 19 × 2.56 பார்த்துருவோம். 256ஐயும் ஒரு 9ஐயும் 54, 45, 49. அப்போ இங்கே எப்படி எழுதிடலாம்? 22.94ன்னு எழுதலாம். பை 0.28 × 10⁻−9. இப்போ இதை நம்ம 22.94/28ன்னு இதை கன்சிடர் பண்ணோன்னா இங்கே ஒரு 10⁻-2 வரும். இந்த -2 மேலே வரும்போது +2 ஆயிரும். இது 9 இல்லையா? அப்போ இங்கே -9 + 2னா ஆன்சர் ஃபைனலாக தட் இஸ் இங்கே எழுதுகிறேன். 10⁻ பார்த்திங்கன்னா உங்களுக்கு -7 வருது நியூட்டன். 28.8 சம்திங் வரும். 0.82ன்னு சொல்லி ரைட்டாண்ணா. இதெல்லாம் அழிச்சிட்றேன். இதை 8.2ன்னு எழுதுனீங்கன்னா 10⁻−8 நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் அதனுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இப்போ அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. G × mass of proton mass of electron/r². இது எவ்வளவு? 6.67 × 10⁻−11. ஒரு புரோட்டான் மாஸ் 1.67 × 10⁻−27, 9.1 × 10⁻−31 எலக்ட்ரான் மாஸ். டிஸ்டன்ஸ் அதே மாதிரி 0.53 × 10⁻−10². அப்போ டினாமினேட்டர் நான் இங்கேருந்து டைரெக்டாக போட்டுறேன். எப்படி போடலாம்? 28 × 10⁻, இதை உங்களுக்கு -10ன்னா 20 ஆகிருக்கும். அதில் -24ன்னு எழுதிக்கிறேன். எப்படி சார்னு கேட்டிங்கன்னா, இந்த 10⁻-10 ஸ்கொயர் ஆகும்போது -20. இதை நம்ம 0.28ன்னு எழுதியிருப்போம். 28னா அதில் ஒரு 10⁻-2. கரெக்டாக? ஸோ 10⁻-22 வந்திருக்கும் டினாமினேட்டரில். இங்கே பவர் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பவர் எல்லாம் என்ன வருது? 11, 27, 31 -69 வருது. அப்போ10⁻-69 + 22ன்னு வச்சுக்காங்க. இப்போ இங்கே அதே மாதிரி ரஃப்பாக போடுவோம். இது 9, 6 9s are 54 சம்திங் வருது. அப்போ இங்கே நீங்கள் பவர் பார்த்தீங்கன்னா பவர் 10⁻-47 வந்திருக்கு. இப்போ இந்த 6.67, 1.67, 9.1 இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அப்ராக்சிமேட்டாக 100 பக்கம் வரணும். 97.11 அதனுடைய எக்ஸாக்ட் நம்பர். மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்காங்க. இது ரெண்டையும் டிவைட் பண்ணிக்காங்க. அப்போ இது 30னா கிட்டத்தட்ட 3 times வரணும் 30னா இல்லையா. இது இப்போ இங்கே 28 சம்திங் தான் வந்திருக்கு. அப்போ 28 somethingனா இதில் வந்து 3ஐ விட அதிகமாகும். ஸோ 3.4ன்னு சொல்கிறேன். இன்ட்டு 10⁻⁴7 நியூட்டன். சரி ஆயிடுச்சு. அப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது அவங்க கேட்கல, நம்மளாக கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ஆன்சரையும் டிவைட் பண்ணும்போது 2.27 ஆர் எனி திங், பவரை மட்டும் மறந்துறாங்க, இன்ட்டு 10⁻39 வரும். இதில் அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் 10⁻39 டைம்ஸ் அதிகம், எதை விட? கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட. இது அவங்க அதை எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா, அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அந்த சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சீப்பை நம்ம வந்து உரசி கொண்டு வந்து பிட் பேப்பரில் வைக்கும்போது அந்த பிட் பேப்பர்லாம் அட்ராக்ட் ஆகுது பாருங்கள். அப்போ பிட் பேப்பர் கிராவிட்டி கீழே இழுக்கணும், அதையும் மீறி அந்த பிட் பேப்பர்ஸ் மேலே வருது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் கிரேட்டர் ஃபோர்ஸ், அதான் சொல்ல வராங்க. அது எத்தனை மடங்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க, அப்ராக்சிமேட்டாக 10⁻39 டைம்ஸ். ரைட்டா? தேங்க்யூ வெரி மச்.